கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். உங்க தாத்தா ரெண்டு மர்டர் பண்ணிருக்காரு. அப்படியா? நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டா? சொல்லுங்க. அந்த ரெண்டு மர்டர் செஞ்சதே நான் தான். அப்புறம் உன் தாத்தாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும், அதான் செஞ்சேன். சூப்பர் அங்கிள். ஐஸுக்கு தெரியாம கடை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் அப்படியே வீட்டுல விட்டு, இல்லைன்னா போக மாட்டாமா? சரி ஓகே. அப்பா ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுக்கு தெரிஞ்சது 5 கொலை தான், ஆனா மொத்தம் 24 பேரை மீன்பாடி வண்டியில அடிச்சு கொண்டிருக்காங்க. ப்ளே பண்ணுங்க. அவன் பள்ளிக்கூடத்துல இருந்து வரும்போது ஆசை ஆசையா பட்டர் பிஸ்கட்டும் டீ வேணும்னு கேட்பான். நானும் கடையில போய் வாங்கி வச்சிருப்பேன், அதை தின்னுட்டு மடியில படுத்துக்குவாயா படுத்துக்குவா. அன்னைக்கும் அப்படித்தான் புள்ள பள்ளிக்கூடத்துல இருந்து வர்றானேன்னு பக்கத்துல இருக்கிற டீ கடையில போய் பட்டர் பிஸ்கட்டும் டீயும் வாங்கிட்டு வந்தேன். புள்ள மீன் பாடி வண்டியில அடிபட்டு செத்து போயிட்டான்னு நான் ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்தவன். காலேஜ்ல படிக்கும்பொழுது கூட படிச்ச சதீஷ உயிருக்குயிரா லவ் பண்ண, கஷ்டப்படுறவனா இருந்தாலும் கண்ணுல கண்ணீர் வராம காப்பாத்துவான்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சாரு. எவ்வளவோ ஆசைகள், எத்தனையோ கனவுகளோட எங்க வாழ்க்கைய தொடங்கணும். ஒரு நாள் ஷாப்பிங் போலான்னு வீட்டை விட்டு வெளியே வந்தோம், திடீர்னு எங்கேந்தோ வந்த மீன்பாடி வண்டி எமன் மாதிரி அடிச்சு போட்டுருச்சு பாருங்க. எந்திரிக்கவே இல்லை, முதுகு தண்டு நொறுங்கி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. கட்டின தாலி கழுத்துல இருக்கு, கட்டினவன் போன மாதிரி கட்டில்ல கடக்கறானேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். கம்ப்ளைண்ட வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது நியாயமான்னு கேட்க எங்க ஊர் எம்எல்ஏ கிட்ட போனேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உன் எல்லா பிரச்சனையும் தீத்துடுறேன், ஒரு நாள் என் கூட படுக்கிறியான்னு கேட்டான். யுவர் ஆனர், இந்த மூணு பேருடைய நிலைமையை பார்க்கும் போதே மூச்சு முட்டுதா. இன்னும் 25 குடும்பங்களுடைய வாழ்க்கை இருக்கு.
அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வரும். கண்டிப்பா மீதி வீடியோவை நீங்க பார்க்கணும் சார். இந்த கேஸ் அம்பேல் சார். என்னையா லட்ச லட்சமா ஃபீஸ் வாங்கிக்க நான் அவ்வளோ ஈஸியாக அம்பேலன்னு சொல்கிறேன் சார். என்னென்ன சார் பண்ண சொல்கிறீங்க சார்? ஒன்று செய்யுங்க சார், நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் போய் படுத்துங்க சார். இல்லை மல்லைய மாதிரி திருடத்தனமாக வெளிநாட்டு தப்பி ஓடி போயிடுங்க சார். ஓ ஓகே. இந்த கேஸ் முடியும் வரை இந்த கேஸில் சம்பந்தப்பட்ட எல்லாருடைய பாஸ்போர்ட்டையும் முடக்கும்படியும், நெஞ்சு வலி அப்படி இப்படின்னு யாராவது ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலையும் சீல் செய்யும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. Now the court is adjourned. போச்சு, எல்லாம் போச்சு. நம்ம தான் அக்யூஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. உள்ள போறது கன்ஃபார்ம்டு. நானே இப்போ தான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் உள்ள போயிட்டேன்னா என் வீட்டுக்குள்ள எவன் வருவான் தான் எனக்கு கவலையா இருக்கு. கவலையை விடு, ஏழு குண்டில் வாடா இருக்கான், அவன் பார்த்துக்குவான். எவன்லாம் வீட்டுக்குள்ள வராங்கிறதையா? நானே செம்ம கான்ல இருக்கிறான். யோ, எல்லாரும் அமைதியா இருக்கியா? நான் ஜஜம்மா வீட்டுக்கு போய் ஒரு பெரிய குண்டு போட்டு வரேன். எப்படி வெடிக்கும் பாரு நாளைக்கு. நான் வரவா? மேடம், உங்களை பார்க்க அமைச்சர் வெங்காய மண்டி வரதராஜன் வந்திருக்காரு. கியா, வெங்காய மண்டியா? என்னையா பேருது? வெங்காயம் பூண்டு நல்லா உனக்கு தான் தெரியும்ல. அரசியல்வாதிங்க யாரையும் நான் வீட்டில் பார்க்கறது இல்லைன்னு ஜாவ் ஜாவ். மேடம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா. வணக்கம் ஜஜம்மா. அமைச்சர் வெங்காய மண்டி வரதராஜன், மாநகர தந்தை குங்ஃபு கோவிந்தன். குங்ஃபு கோவிந்தனும் வெங்காயமும் ஒன்னா வந்திருக்கு, அதுவும் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்திருக்கீங்க. என்ன இதெல்லாம், பொண்ணு கண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? இல்ல சச்சம்மா, நாளைக்கு நம்ம கேஸ் தீர்ப்பு வருது பாத்தீங்களா? ஆமா, கொஞ்சம் மாத்தி மாத்தி கொஞ்சம் திருத்தி எங்களுக்கு சாதம். புரியுத, வெயிட்டா இருக்கு. வக்கீலே இத பாரு. நாளைக்கு அந்த கிழவன் கோர்ட்டுக்கு வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணு. பாத்திமா, நீ எங்க பிறந்த? ஹாஸ்பிடல்ல. மேடம் எங்க பிறந்தீங்க? வீட்ல. ஓ, நார்மல் டே. டானி, நீ எங்க பிறந்த? குப்பத்தொட்டியில. என்னம்மா இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்க? சராசரியா 100 கோடி. ஐயோ, என்னடா கேடு? எவ்வளவு சொல்ல அடங்க மாட்டல்ல நீ. இப்போ இருக்கறேன் பாரு. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அவங்கள தொட முடியாதுடா. முதல்ல உன்ன காலி பண்ணடா. ஏய், ஒரு மாதிரியா இருக்கீங்க. ஹலோ டானி, டானி அப்பா, நீ இப்ப வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கப்பா. என்னாச்சுங்க? அனாதையா பிறந்தேன்னு சொன்னா
ஆனால் அதே பேர் இறந்துட்டான்.